நாட்டு மாடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்கணுன்றதான் எங்களோட அடிப்படை நோக்கங்க. இது எங்க குழுக்கள் மூலம் இதுவரைக்கும் ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து சேவ் பண்ணிருக்குங்க. இந்த சந்தைகள் எல்லாம் வந்துட்டு கேரளாக்காரங்க வெட்டுக்கு கொண்டு போக அந்த சந்தைகளுக்கு எல்லாம் வருவாங்க. அந்த மாடுகளை ஒன்று கூட வந்து வெட்டுக்கு போக விடுறது இல்லைங்க. தன்னால மாடு வாங்க கூட காசு இல்லை அப்படின்ற பட்சத்துல என்னை தொடர்பு கொண்டா என்கிட்ட இருக்கிறதே நான் கொடுக்க தயாரா இருக்குங்க. தூய நாட்டு மாட்டு விபூதி, தூபம், கொசு விரட்டி, பஞ்சகவிய விளக்கு, பல்பொடி, தரை சுத்தம், ஃப்ளோர் கிளீனர், தலைவலி தைலம், மூட்டு வலி தைலம், 11 வகையான பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றோங்க. இப்போ இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 லிட்டர் கறக்குங்க. அது வந்து 3.5 லிட்டர் வரைக்கும், ஒரு வேலைக்கு 3.5 லிட்டர் வரைக்கும். நாட்டு மாடுகளுக்கு வந்து செலவுன்றதே கிடையாதுங்க. காலார மேஞ்சி வாயார தண்ணி குடிச்சாலே போதுமானதுங்க. இங்க பாருங்க, நல்ல பாசமா வருங்க. கொஞ்சங்க காலை வந்து இனவரித்தி காலைங்க. இதுக்கு பேர் வந்து சீனுங்க. இதுக்கு பேர் வந்து பார்வதிங்க. இதுக்கு பேர் வந்து சிவகாமிங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க. உங்களை பத்தி அறிமுகம் பண்ணுங்க ஐயா. வணக்கம். என் பேர் கே பாஸ்கரன். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் கலம்பூர்ன்ற ஊர்ல இருக்கங்க. இங்க வந்து நாங்க நாட்டு மாட்டு கோசாலை வச்சிருக்கோங்க. காங்கயம் மாடுகளை கோசாலை வச்சு இங்க நடத்திக்கிட்டு இருக்கோங்க. நாட்டு மாடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்கணுன்றதான் எங்களோட அடிப்படை நோக்கங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 பசு வாங்கிட்டு வந்து வச்சோங்க. அதுலேருந்து ஒன்று டெவலப் ஆகி இப்போ இத்தனை மாடுகள் இருக்குங்க. 23 மாடு வச்சுருந்தோங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ நம்ம தானமாக கொடுத்து விட்டுட்டோங்க. இப்போ ஒரு 8 மாடுகள் மட்டும் வச்சுருக்குங்க. அதில் இனவரித்தி காளையும் இருக்குங்க, பசுகள் இருக்குங்க, கன்றுகள் இருக்குது, காளைக்கன்று இருக்குது, எல்லாமே இருக்குங்க. பால் பர்பஸுக்காக வந்து இதை பண்ணுறதே இல்லைங்க. முழுக்க முழுக்க வந்து ஒரு தாயோட பால் அதனோட குழந்தைக்கு தான் என்ற அடிப்படையில், அந்த பசுக்களோட பால் வந்து அதனோட கன்றுக்குட்டிகளுக்கு தான்ன்ற இதில் வந்து நாங்கள் பால் கறக்கிறது இல்லைங்க. அதுகளுக்கு தேவையில்லாத பொருளான சாணம் கோமியத்தை மேம்படுத்தி நாங்கள் பை ப்ராடக்ட் பொருட்கள்லாம் செய்கிறோங்க. அதில் வந்து தூய நாட்டு மாட்டு விபூதி, தூபம், கொசு விரட்டி, பஞ்சகவிய விளக்கு, பல்பொடி, நாட்டு மாட்டு வரட்டி, தரை சுத்தம், ஃப்ளோர் கிளீனர், அப்புறம் தலைவலி தைலம், மூட்டு வலி தைலம், பற்பொடி, இப்படியாக வந்து ஒரு 10-11 வகையான பொருட்களை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறோங்க. அதையும் தாண்டி இயற்கை விவசாயம் செய்கிறவர்களுக்கு இதாக வந்துட்டு ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, ஓட்டமேற்றிய தொழு உரம் இதெல்லாமும் தயார் பண்ணி விற்பனை பண்ணுறோங்க. ஐயா, இப்போது கோசாலான்னு எடுத்துக்கிட்டாலே அதனோட முக்கிய நோக்கம் வந்து என்ன ஐயா? இது மாடுகள் வந்துட்டு அதுதான் சொல்லணுங்களே, நாங்கள் நாட்டு மாடு வந்து அழிவிலிருந்து பாதுகாத்து அதை இது பண்ணுறது தாங்க. வெட்டுக்கு போகாமல் வெட்டுக்கு போகிறதுலேருந்து மீட்டு எடுத்து நாங்கள் பாதுகாக்கிறதாங்க எங்களோட முக்கிய நோக்கமே. எங்கள் அதனோட இது வந்து எங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கும் அது மிகப்பெரிய உபயோகமாக இருக்குதுங்க. இயற்கை விவசாயன்றது வந்து நம்மாழ்வார் தான் சொல்லுவாருங்க, விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, அது வந்து ஒரு வாழ்வியல் அப்படின்னு சொல்லுவாருங்க. அந்த அடிப்படையில் வந்து வாழ்வியலுக்கு வந்து முக்கிய மூலக்கூறுகள் வந்து மூணுங்க, மண், மனிதன், மாடு. இது மூணு இல்லாமல் வந்து வாழ்வியல் கிடையாதுங்க. இது மூணு இல்லாமல் வேளாண்மையே கிடையாதுங்க. அதனால் வந்துட்டு அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் மாடு வச்சுருக்கோங்க, விவசாயமும் பண்ணுறோங்க. ஐயா, இப்போது கறவைத்திறன் எடுத்துக்கிட்டால் நம்முடைய காங்கை மாடுகளுடைய கறவைத்திறன் எந்த அளவுக்கு இருக்குங்க? கறவைத்திறன் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 லிட்டர் 2 லிட்டர் தாங்க அதிகபட்சம் கறக்குங்க. ஒரு நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 லிருந்து 2 லிட்டர் தான் பால் கறக்குங்க. இது ஏட்டு மில்க்னு சொல்லுவாங்க. சரி சரி. இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குதுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 லிட்டர் கறக்குங்க. இதனோட அம்மா அது ஒன்று இருக்குங்க, அது வந்து 3.5 லிட்டர் வரைக்கும், ஒரு வேலைக்கு 3.5 லிட்டர் வரைக்கும், காலையில் 3.5 லிட்டர், சாயந்தரம் 3 லிட்டர், அது மாதிரி அதிகபட்சம்னா 3 லிட்டர். ஆ, 3.5 லிட்டர் கறக்குங்க. ஆனால் நாம் வந்து கறக்கிறதும் இல்லைங்க. நீங்கள் கன்றுகளுக்கே கொடுத்து? கன்றுகளுக்கு தான் கொடுத்துருங்க. சரிங்க. இப்போ ஒரு விவசாயி வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னா இந்த காங்கேய ராகத்தை வந்து தேர்வு பண்ணலாங்களா? நான் வந்து ஆரம்பத்தில் நாட்டு மாட்டு தேவைன்னு தேடல் பண்ணும்போது பார்த்தேங்க, பெரும்பாலும் பியூரிட்டியாக எனக்கு கிடைக்கலைங்க. நம்ம பிரீடு நான் துணிஞ்சல் நிலத்துலையும் பார்த்தேங்க, ரொம்ப பியூரிட்டியாக கிடைக்கலைங்க. அந்த டைமில் வந்து எங்கள் பொள்ளாச்சியில் வந்துட்டு கேட்டியல் ஷோ நடந்ததுங்க. அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு ரகமாக இருந்தது, பியூர் ப்ரீடாக இருந்ததுங்க, கொங்கு பெல்ட்டில் இந்த காங்கேயம் இனம். எனக்கு ஆசைப்பட்டு அதனால் எடுத்தேங்க, அப்பிலேருந்து வளர்த்துக்கிட்டு வர்றோங்க. இப்போது நம்மக்கிட்ட காங்கேயத்தில் என்னென்ன ரகங்கள் வச்சுட்டு இருக்கீங்க? இப்போ மயிலை இருக்குது, செவலை இருக்குங்க. சரிங்க. இப்போது நம்மக்கிட்ட இனவிருத்திக்கு காளையம் வச்சுட்டு இருக்கீங்க? இனவிருத்தி காளை வச்சுருக்கோங்க. இங்கே நம்ம சுற்று வட்டாரத்தில் இருந்து யார் வந்தாலும் இந்த இனத்துக்கு காங்கேயம் இனம் மட்டும், அதுக்கு மட்டும் வந்து அந்த பசுக்களை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம காலை சேர்த்து இனவரித்திக்காக பண்ணுறோங்க.
சரி சரி. அதுக்காக ஊதியமாகவும் வாங்குறது இல்லைங்க. கடலை புண்ணாக்கு 10 கிலோ கடலை புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதுங்க, நம்ம காலை சேர்த்து விட்டுருவோங்க. பணம் எதுவும் வாங்குறதில்ல? பணம்லாம் வாங்குறது இல்லை. கடலை புண்ணாக்கு ஆமாம், அது அவங்களோட தேவைக்காக தாங்க. அவங்களோட தேவைக்காக தாங்க. ஐயா, இப்போது நம்ம கோசாலால் ஒரு 8 பசுமாடுகள் வச்சுட்டு இருக்கீங்க. எந்த மாதிரி பராமரிக்க, என்னென்ன தீவனங்கள் வந்து நம்ம நாட்டு மாடுகள் வந்து கொடுத்துட்டு? நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக தீவனன்றது எதுவும் தேவைப்படாதுங்க, நாங்கள் கொடுக்குறதும் இல்லைங்க. நாட்டு மாடுகளுக்கு வந்து செலவுன்றதே கிடையாதுங்க. காலார மேஞ்சி வாயார தண்ணி குடித்தாலே போதுமானதுங்க. நமக்கு மேய்ச்சலுக்கு என்ன இடம் இருந்து அதுங்க காலார மேஞ்சி வாயார தண்ணி குடித்தாலே அதுங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுங்க, அதுவே போதுமானதுங்க. பச்சை பில்லு போதுன்றீங்க? ஆமாம், பச்சை பில்லு கொடுக்குற மாடுக்கு. நம்ம மற்ற மாடுகளை போல நம்ம எதுவும் புண்ணாக்கு ஃபீடு அது மாதிரி ஏன்னா அடிஷ்னலாக போட்டு அந்த மாதிரி தரீங்க? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, தரதும் நாங்கள் இல்லைங்க. அது மாதிரி தரதும் இல்லைங்க, அதுக்கு தேவையும் படாதுங்க. எளிமையாக வளர்க்கலாம், நம்ம விவசாய தேவைக்காக. ஆமாங்க, இதனோட பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செலவு கம்மிங்க. சரி, நாட்டு மாடு பராமரிப்புன்றது ரொம்ப மிக குறைந்த செலவுங்க. சரிங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாலை தாண்டி வந்து நம்ம இந்த பை ப்ராடக்ட் பண்ணோம்னாக்கா நிறைய வருவாய் ஈட்டலாங்க. அதான் இப்போ பொதுவாக வந்து நிறைய மாட்டு பண்ணைகள் இருக்கு இல்லைங்களா? இப்போ அதை ஒப்பிடும்போது இப்போ ஒரு கோசாலன்னு இல்லாமல் ஒரு 10-20 மாடுகள் வந்து நம்ம விவசாய தேவைக்கு வச்சுட்டு இருக்கும்போது பாலை தவிர்த்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மட்டுமே விற்பனை பண்ணும்போது நமக்கு அதற்கான லாபம் எந்த அளவுக்கு இருக்கும் ஐயா அந்த பண்ணைகளை ஒப்பிடும்போது? பண்ணைகளை ஒப்பிடும்போது இது வந்து எனக்கு தெரிஞ்சு இரட்டிப்பு லாபமாக தாங்க இருக்கும். அதை தாண்டி வந்து இப்போது மெடிசன்லாம் இப்போ தயார் பண்ணுறாங்க, இப்போ கோ ஆர்க் பண்ணுறாங்க, அதுக்கெலாம் இப்போ நான் இப்போ ட்ரைனிங் போக போகிறேங்க. டிசம்பர் மாதம் ட்ரைனிங் போக போகிறேங்க. அது போயிட்டு வந்தப்பறம் அதிலிருந்து மெடிசன் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ண போகிறோங்க. இப்போ வெறும் பாலுக்காக ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறத விட இது போல் மதிப்பு நம்முடைய நாட்டு மாடுகள் வச்சுட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து விற்பனை பண்ணும்போது மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும், நம்முடைய மாட்டு இனங்களுடைய அழிவுலேருந்து இதை காப்பாற்ற முடியும் சொல்ல வரேன் இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ஒரு இயற்கை விவசாயி இந்த மாதிரி காங்கயம் பசுவை வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ வந்து காங்கயனால பொதுவாக வந்து ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனது நல்லா, அது பசுமாடாக இருந்தாலும் காளையாக இருந்தாலும் பயக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய இதோடய இயல்பு இல்லைங்களா? அப்போ இதை வந்து எப்படி அவங்க பெரிய மாடாக பிடிச்சி வளர்க்கலாங்களா இல்லை கன்றுலேருந்து வளர்க்கலான்றீங்களா? இது வந்துங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். சரிங்க. குழந்தைய விட அதிக பாசம் உடையதுங்க, பழகிடணும். ஆமாம், ரொம்ப அதிக பாசம் உடைய இதுங்க. நாங்கள் அப்படி தான் ஃபஸ்ட்டில் கன்றா வாங்கிட்டு வரணும்னு தான் போனோங்க. அங்கே போய் சிலர் சஜெஸ்ட் பண்ணாங்க, இது கன்றா வாங்கினா 2 வருஷம் சும்மா இருக்கணும், இப்போ சினை பசுவாக எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கொண்டு வந்தோங்க. 2-3 நாள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா போதுங்க, அதுக்கப்புறம் பக்காவாக பழகிடுங்க. குழந்தைய விட ரொம்ப அன்பாக பழகுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாங்க, பிஜி வேடாப்பட்டு பா, இங்கே பாருங்க, நல்ல பாசமாக வருங்க, கொஞ்சங்க. ரொம்ப அருமையான ஒரு பிரீடுன்னு வந்து இந்த காங்கயம் இனத்தை சொல்லலாங்க. சரி, இது எங்கள் மடியிலேயே படுத்து உறங்கினதுங்க. இதனோட குழந்தை எல்லாமே வந்து நம்மகிட்ட கொஞ்சி விளையாடும், கட்டிலில் கூட படுத்துக்கும், வீட்டுக்குள்ளேயெல்லாம் வந்து இது பண்ணுங்க. சரி, அவ்வளோ பாசமாக இருக்குங்க. இப்போது புதுசாக வளர்க்குறவங்க பெரிய மாடவே பிடிச்சி பண்ணலாம், பண்ணலாங்க, தாராளமாக பண்ணலாங்க, பழகி வைக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ காளையை பொறுத்த வரைக்கும் எப்படிங்கய்யா? காளையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து பெண்கள் இடத்துல வந்து அது ரொம்ப பாசமாக இருக்குங்க. ஆண்களை காட்டிலாம் பெண்கள் இடத்துல வந்து காளைகள் பாசமாக இருக்கும். சரி, பசுக்கள் பொறுத்த வரைக்கும் ஆண்கள்கிட்ட அதிக பாசமாக இருக்குங்க. ஐயா, இப்போ நம்மளுடைய பசுக்களுக்கெல்லாம் பெயர் வச்சுதான் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இப்போ பெயர் வச்சுருங்களா? பெயர் வச்சு கூப்பிட்டா இப்போ எல்லாருக்குமே வந்து பேர் இருக்குங்க. இப்போ பாருங்க, இந்த காளை வந்து இனவரித்தி காளைங்க, இதுக்கு பேர் வந்து சீனுங்க, சீனிவாச பெருமாள்னு கூப்பிடுவோங்க. சீனு ரொம்ப பாசமான குழந்தைங்க, இது எங்ககிட்டயே பிறந்து வளர்ந்ததுங்க. நல்ல ஒரு இதாக இருக்குங்க. இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்தாங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சி விளையாடுங்க. இவ்வளோ டெரராக தானே இருக்குதுங்க, ஆனால் ரொம்ப பாசமாக விளையாடுங்க, வேறு யாரும் கிட்டே சேர்க்காதுங்க. சரிங்க. அது மாதிரி வந்து இதுக்கு பேர் வந்து பார்வதிங்க. சரிங்க. ஆமாம், இது எங்கள் கிட்டே இருந்த ஒரு செவலை காளைக்கு பிறந்ததுங்க, பார்வதின்னு பேருங்க. இதுக்கு பேர் வந்து சிவகாமிங்க. சரிங்க. இந்த இதனோட குழந்தை தாங்க இது, இது பேர் வந்து முருகன். அந்த கன்றோட பேர் வந்து அன்னபூரணிங்க. இதுக்கு பேர் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற கிடாரிக்கு பேர் வந்து அன்னபூரணி. சரிங்க. அந்த இதனோட அம்மா வந்து அன்னலட்சுமிங்க. அதனோட அது வந்து இந்த காளைக்கன்றோட தம்பிங்க, இது தங்கச்சிங்க அது. சரி சரிங்க. அதுக்கு பேர் வந்து மகாலட்சுமி. அதை கடைசியாக இருக்கிறது வந்துட்டு ஹரியாணி பிரீடுங்க, அது ஒன்று மட்டும் ஹரியாணி பிரீடுங்க. அதுக்கு பேர் வந்து மீனாட்சி. சரிங்க. இப்படியா எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பேர் வச்சு தாங்க
சரிங்க. இப்போ அந்த பசுவோடைய பால் திறன் எப்படி இருக்கும்? ஹரியானா பிரீடுங்க, அதுவும் அதிக பால் திறனுங்க, அது வந்து அதிகம். இது இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க, அதுக்கு ஒரு 5-6 லிட்டர் வரைக்கும் வேலைக்கு கறக்குங்க. சரிங்க, அது நல்ல பிரீடு தாங்க. அதுக்கு கொஞ்சம் எங்ககிட்ட வந்ததுலேருந்து அவர் ஒருத்தர் உடுமலைப்பேட்டையிலேருந்து இளங்கோ அண்ணான்னு ஒருத்தருங்க, அவர் தான் கொடுத்துருந்தாருங்க. ஒரு கன்று போட்டதுக்கு பிறகு அதுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாமல் பலவீனமாக ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அதை நாங்கள் காலை சேர்க்கறது இல்லை, ஏதோ பசுவாக இருந்துட்டு போட்டோன்ற மாதிரி வச்சுட்டுருக்கோங்க. இப்போ எந்த மாநிலத்து நாட்டு மாடாக இருந்தால் நம்ம சாணத்துக்கு மற்ற பொருள் எல்லாத்துமே மதிப்பு? ஆமாங்க, இது சுத்தமான ஹரியானி பிரீடுங்க, நல்ல பியூர் நாட்டு மாடு. நம்ம மாநில மாடு மட்டும் இல்லாமல் ஆமாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநில மாடாக இருந்தாலும் ஆமாங்க, அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கு அதை பயன்படுத்தலாங்க. இப்போ கிர், சாகிரோல், ஆமாம், காங்கிரேஜி, கிர், சாகிவால் எல்லாமே இருக்குங்க. ரத்தி இருக்குது, ரெட் சிந்தி இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு நாட்டு மாடுகள் தாங்க. இதில் எது வேணுமானாலும் போகலாம். இப்போ அதில் வந்து பால் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பால் உற்பத்திக்காக பயன்படுத்தலாங்களா? அது பயன்படுத்தலாங்க, ஆனால் அது வந்து இங்கத்தியோட சீதோஷண நிலைக்கு வந்து செட் ஆகலைங்க. அங்கே வந்து 18 லிட்டர் வரைக்கும் கறவை தண்ணி இருக்குங்க. இப்போ நம்ம கிரெல்லாம் பார்த்திங்கனாக்கா 18 லிட்டர் 16 லிட்டர்லாம் கறக்குதுங்க. இங்கே வந்தீங்கன்னா 5-6 லிட்டருக்கு மேலே தாண்டறது இல்லைங்க. அதனால் இதனோட நம்ம கிளைமேட்டுக்கு வந்து அது செட் ஆகிறது இல்லைங்க. நான் வெயில் தாங்கும் இல்லைங்களா? அதெல்லாம் தாங்குங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. கறவை திறன் வந்து அந்த அளவுக்கு வெயில் இங்கே கொடுக்கறது இல்லைங்க. அது இடம் மாறதுனால, ஆமாம், இடம் மாறதுனால வந்து அந்தளவுக்கு கொடுக்கறது இல்லைங்க. நிறைய பேர் அந்த முகத்தில் தான், பால் முகத்தில் வந்து அதை வாங்கிட்டு வந்து வச்சு என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப பின்னோக்கி போயிட்டாங்க, எல்லாம் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, இப்போ நம்ம நாட்டு ரகம், தமிழ்நாட்டு ரகத்தை வந்து வச்சுருக்கலாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அருமையாக இருக்குதுங்க நம்மகிட்ட. எல்லாரும் சில சொன்னாங்க கொங்கு பெல்ட் இது கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. நம்மகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அருமையாக இருக்குதுங்க, நல்ல ஆரோக்கியம். பாலுக்காக பண்ணாமல் மதிப்பு போட்டு பண்ணும்போது ஆமாம், நமக்கான லாபமும் இருக்குது, விவசாயத்திற்கு தேவையான சாணமும். ஆமாங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மாடுகள் ஏதாச்சும் வெட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு குரூப்பாக இருக்கிறீங்க, அதை அடாப்ட் பண்ணி இப்போ காப்பாற்றுற மாதிரி மற்ற விவசாயிகளுக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க ஐயா. இப்போது ஏதாச்சும் மாடுகள், அதாவது நம்ம நாட்டு மாடுகள் வெட்டுக்கு போகுதுன்னா நீங்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாமா? நீங்கள் எந்த முறையில்? கண்டிப்பாங்க ஐயா, இப்போ தொடர்பு கொள்ளலாம். ஒரு விவசாயி தன்னால் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயி தன்னால் மாடு வாங்க கூட காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னை தொடர்பு கொண்டால் என்கிட்ட இருக்கிறதே நான் கொடுக்க தயாராக இருக்குங்க. இல்லை எங்கள் குழு மூலமாக நான் விலைக்காக வேணும்னாலும் குறைந்த விலைக்காக எந்த அளவுக்கு நாங்கள் முடியுமோ வாங்கி தருவோங்க. இல்லை என்னால் முடியலை, என்கிட்ட காசே இல்லைன்ற பட்சத்துலேயே நாங்கள் கொடுக்க தயாராக இருக்குங்க. சரிங்க, ஆனால் அவங்க உண்மையான இயற்கை விவசாயியாக இருக்கணும், அதை வச்சு காப்பாற்றக்கூடிய ஆளாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி, இப்போ எங்கேயாச்சும் மார்க்கெட்டில் வெட்டுக்கு இருக்குன்னா உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் போய் அதை வந்து? கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. நாட்டு மாடுகளாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக இப்போ முன்னே நின்று போய் காப்பாற்றுறோம். எப்படி அதுக்கான காசு வந்து நீங்களே பே பண்ணி எடுத்துருவோங்க, ஒன்றும் பிரச்சனை. சரிங்க, உங்களோட குழு எப்படி, அதோட பேர் என்ன சொல்லுங்க? எங்களோட குழு வந்து காங்கயத்தில் இருக்குங்க, கொங்க கோசாலை குரூப்னு ஒரு குரூப் இருக்குங்க. சரிங்க, அதில் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு 250க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கோங்க. அங்கே வந்து திருப்பூர், பல்லடம், குண்டடம் இந்த சந்தைகள் எல்லாம் வந்துட்டு கேரளாக்காரங்க வெட்டுக்கு கொண்டு போக அந்த சந்தைகளுக்கெல்லாம் வருவாங்க. சரி, சரிங்க. நாங்கள் அது என்ன சொல்கிறதுங்க, மிகப்பெரிய அளவில் ஃபைட் பண்ணி அந்த மாடுகளை ஒன்று கூட வந்து வெட்டுக்கு போக விடுறது இல்லைங்க. பெரும்பாலும் நாங்கள் வந்து எடுத்துருவோங்க, அதை எடுத்து சக விவசாயிகளுக்கு குரூப்பில் பதிவு போடுவோங்க. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் குரூப்பிலலாம் பதிவு போட்டு இது இந்த விலைக்கு வாங்கப்பட்டது, அதே உரிய விலைக்கே வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துருவோங்க. அதுலேயும் ஒரு சிலரால் முடியல, என்கிட்ட காசு இல்லைனாக்கா நாங்கள் ஒரு சில ஷேர் பண்ணி எங்கள் குரூப்பில் இருக்கவங்களாம் ஷேர் பண்ணி கூட ஸ்பான்சர் பண்ணிடுவோங்க. சிலர் டிரான்ஸ்போர்டேஷன் அதிகமாகுது அதனால் எடுக்க முடியலன்னா கூட டிரான்ஸ்போர்டேஷன் நாங்களே ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க, இப்போ வெட்டுக்கு போகிற மாடு அதுக்கான விலை என்னவோ கொடுத்து நீங்களே வாங்கிறீங்க? வாங்கிடுவோம். எந்த மாவட்டத்தில் வேணாலும் இது மாதிரி வெட்டுக்கு போதானா? ஆமாம், யாராச்சும் உங்களை தொடர்பு வேணாலும் நீங்கள் போய் அதை வந்து மீட்டு? கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாங்க. சரி, கண்டிப்பாக. இது போல் எத்தனை மாடுகளை நீங்கள் மீட்டு எடுத்துருக்கீங்க உங்கள் குழு? இது எங்கள் குழுக்கள் மூலம் இது வரைக்கும் ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து சேவ் பண்ணியிருக்குங்க. லாக்டவுன் டைம்லலாம் கூட நாங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கோங்க. லாக்டவுன் டைம்லலாம் கூட நல்ல பெருவாரியாக வந்து நாங்கள் சேவ் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்கோங்க. நம்மளோட நாட்டு மாடுகள் மட்டும்தான் இல்லைங்களா? ஆமாம், ஆமாம். மற்ற மாடுகள், ஆமாம், ஜெர்சி, அதெல்லாம். ஆமாம், ஆமாம், ஜெர்சி கிடையாது. சரி, உங்களோட இந்த நல்ல செயல் வந்து தொடரும்னு சொல்லி நம்ம சேனல் மூலமாக வாழ்த்துறோம் ஐயா. நீங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்க, அதை பற்றி ஒரு பார்வை பார்த்துலாம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி ஐயா. இப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருந்தீங்க. ஆமாம், என்னென்னு சொல்லி ஒன்று பார்க்கலாங்களா? நாட்டு மாட்டு விபூதி பண்ணுறோங்க, நாட்டு மாட்டு விபூதி, அதுக்கான பிரத்யேக அடுப்பு இருக்குது, அதை காட்டுறேங்க. இந்த மாதிரி நாட்டு மாட்டு சாணத்தை உருண்டையாக உருட்டி சரிங்க நல்லா வெயிலில் வந்து ஒரு 6-7 நாள் காய வைப்புங்க. இது நல்லா காஞ்சிச்சா இல்லையாங்கிறதுக்கு இப்படி தட்டி பார்த்தோம் நல்லா சவுண்டு வரணும், டங் டங்னு சவுண்டு வரணும். இது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் காய்ச்சல் குறைவாக இருக்குதுங்க. இது தட்டினா சவுண்டு வரணும், அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுருவோங்க. அதன் பிறகு அந்த அடுப்பில் ஒரு லேயர் உமி, ஒரு லேயர் இந்த வரட்டி, இப்படியே அடுக்கி
அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பொறுத்தோம்னாக்கா ஒரு 10-11 நாள் வந்து அது உள்ளவே ஸ்புடமாகுங்க. நல்லா ஸ்புடம் பண்ணதுக்கப்புறம் அதை விபூதியாக வஸ்திரகாயம் பண்ணி பேக் பண்ணுவோங்க. இது நாட்டு மாட்டு விபூதி, வெறும் மாட்டு சாணத்தை, வெறும் நாட்டு மாட்டு சாணம்ங்க. இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸும் நம்ம கலக்கிறது இல்லைங்க. ஃப்ரேக்ரன்ஸ் இல்லைன்னு கலந்தால் அப்புறம் கெமிக்கல் ஆயிருங்க. இது பியூர் சுத்தமான நாட்டு மாட்டு விபூதியாக இருக்குங்க. இதை வந்து 400 ரூபான்னு விற்பனை பண்ணுறோங்க. ஆமாங்க, சரிங்க. இதுக்கு நிறைய வாண்டட் இருக்கு. நம்மளால தான் ப்ரொடக்ஷன் இந்த மழை காரணனால இதெல்லாம் நல்ல காயணுங்க. காயறதுனால காயனா மழை இந்த 2-3 மாதத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் சரியா இருக்காதுங்க. இதுக்கு அடுத்தபடியாக தூபம் பண்ணுறோங்க. இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்துட்டு பண்ணி இந்த ஸ்டிக்கு போட்டு பண்ணுறோங்க. இதில் வந்து நாட்டு மாட்டு சாணத்தை கூட சாம்பிராணி குங்குளியம் வெண்கடுக்குன்னு ஒரு 11 வகையான பொருட்கள் சேர்த்து இதை பண்ணுறோங்க. இது பூஜை ரூமில் ஏற்றுறதுக்கு நல்லா சிறப்பாக இருக்குங்க. இது வந்து கொசு விரட்டிங்க. இது நாட்டு மாட்டு சாணத்தை கூட நொச்சித்தழை, தும்பத்தழை, துளசித்தழை, வேப்பந்தழை இதெல்லாம் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி செய்கிறோங்க. இது ஏற்றும் போது வீட்டில் கொசுன்ற பிரச்சனையும் இருக்காதுங்க. அது ரெண்டாவது நமக்கு சுவாசத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மூலிகை போட்டு, ஆமாம், அது வந்து சுவாசத்துக்கு நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அதன் பிறகு பஞ்சகவ்ய விளக்குங்க. நாட்டு மாட்டோட 5 பொருட்களை சேர்த்து பஞ்சகவ்ய விளக்கு. இதில் எண்ணெய் ஊற்றி திரிசில் போட்டு ஏற்றும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதுவும் சேர்ந்து எரியுங்க. அப்படி எரியும்போது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ண ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. ஒரு நல்ல லட்சுமி கடாட்சமாக இருக்குங்க. அதுக்காக இது தயார் பண்ணுறோங்க. இது வந்து பசுமை தலைவலி தைலம் ஒன்றுட்டுங்க. இது நாட்டு மாட்டு நெய் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுங்க. தலைவலி தைலம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனோட ஸ்மெல்லும் அருமையாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மூட்டு வலி தைலம். இன்றைக்கி வந்து 100-90 பேருக்கு வந்து மூட்டு வலி, ஒரு 50 வயசை தாண்டிடுச்சுன்னா எல்லாருக்கும் மூட்டு வலியாக இருக்குதுங்க. அதுக்கான மூட்டு வலி தைலமும் தயார் பண்ணுறோங்க. என்னென்ன பொருட்கள் இதில் வந்துட்டு நல்லெண்ணெய், ஆலிவேரா ஜெல்லு, பூண்டு, நாட்டு மாட்டு கோமியம் இதை மிக்ஸ் பண்ணி பண்ணுறோங்க. இது நல்லா கேட்குங்க. சரிங்க. அதன் பிறகு இது வந்து தரை சுத்திங்க, ஃப்ளோர் கிளீனர். இது வந்து நாட்டு மாட்டு கோமியத்தை காய்ச்சி வேப்பந்தழையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பைன் மரத்து எண்ணெயை மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. கிருமி நாசினியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க. இது இல்லாமல் வந்து நாட்டு மாட்டு வரட்டி பண்ணுறோங்க. நிறைய பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணி விற்பனை பண்ணுறோங்க. இது நமக்கு வந்து நிறைய வாங்கி பயன்படுத்தணுங்க. ரிப்பீட்டு கேட்கும்போது நம்ம கூரியர்லேயும் அனுப்பி வைக்கிறோங்க. ஆன்லைனில் நம்ம புக் பண்ணி யாருக்காச்சும் தேவைனாலும் உங்களை தொடர்பு கொள்ளலாங்க. சரிங்க. மக்களுக்கு இடையே இந்த வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கையா? இது ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம இங்கே இயற்கை விவசாயிகள் சந்தையெல்லாம் வாரம் வாரம் நடக்குதுங்க. அங்கெல்லாம் கொண்டு போனோம்னா தொடர்ச்சியாக ரெகுலராக கேட்டு வாங்குறாங்க. ஒரு முறை கண்டிப்பாக வாங்குறாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல வரவேற்பு. இப்போ விவசாயிகளுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பயிற்சிகள் வேணாலும் நீங்கள் சொல்லி தருவீங்களா? அது தரலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 பேராச்சும் வரணுங்க. சரிங்க. 10 பேர் சேர்ந்து வந்தால் நம்ம ஒட்டுக்க கொடுக்கலாங்க. ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கெலாம் வந்து தெளிவாக பண்ண முடியாதுங்க. சரிங்க. யாருக்காச்சும் தேவைன்னா உங்களுக்கு தொடர்பு பண்ணுவாங்க. கண்டிப்பாங்க. டெலிவரி வசதி இருக்குது, கூரியர் மூலமாக அனுப்பி வைக்கலாங்க. சரிங்க. ரொம்ப நன்றி. அவங்க நேரத்தை ஒதுக்கி நன்றி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.